வெல்கம் பேக் டு மை சேனல் கல்யாணி விலாஸ் அண்ட் குக்கிங். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற சத்து மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 17 ஜாமா இருக்குது. நான் என்னென்னு சொல்கிறேன், எல்லாம் வறுத்துக்கிறேன். கேப்பை 1/2 கிலோ, கம்பு 1/2 கிலோ, குதிரைவாளி 200, வரகு 200. இங்கே ஒரே அளவாக வேணாலும் போட்டுக்கலாம், நான் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். வரகு, தெனை, சாமை, இது தெனை, இது சாமை, இது வெள்ளைச்சோளம் அது 200, இது கோதுமை 1/2 கிலோ, பாசிப்பயிறு 1/2 கிலோ, வெள்ளை சோயா 100, பொட்டுக்கடல 1/2 கிலோ, உளுந்து 1/2 கிலோ, கவுனரிசி 1/2 கிலோ, சேப்பரிசி 1/2 கிலோ, இது வீட்டில் இருக்க இட்லி அரிசி 1/2 கிலோ, அப்புறம் முந்திரி 50, பாதாம் 50, ஏலக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், 20 ரூபாய்க்கு. அது எல்லாம் மிக்சியில் தனியாக தான் போட்டு வெதுப்பிட்டு முனுக்கிக்கணும், ஏன்னா மிஷினில் கொடுத்தா ஒட்டிக்கணும், அரைக்க மாட்டேங்கிற. இது மூனையும் நம்ம வெதுப்பி வீட்டில் தான் வச்சுக்கணும், மிக்சியில் முனுக்கி அந்த மாவோட கலந்து சளிச்சிடணும், சளிச்சிட்டு கலக்கணும். இது எல்லாம் நான் இப்போ வறுத்துட்டு ஒன்றா காமிக்கிறேன், அப்புறம் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். எல்லாம் சூடு வர வறுத்துக்கணும். இது ஹார்லிக்ஸ் மாதிரி, அதுக்கு மேலே சத்து எல்லா சாமானும் இருக்குல்ல, அது மாதிரி பெரிய ஆளுகளும் குடிக்கலாம், நல்ல வயசானவங்களும் குடிக்கலாம், சின்ன பிள்ளைங்க. கலந்து காய்ச்சி நாளைக்கு காமிக்கிறேன் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு. ஃபஸ்ட்டு கேப்பையை வச்சுக்குவோம். இந்த மாதிரி பெரிய கனமான அடி கனமான சட்டியாக வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா பொறி மாதிரியே பொரியும்னு காமிக்கிறேன். கொஞ்சம் பொறிஞ்சா வெள்ளை வெள்ளையாக வரும் பொடி மாதிரி. நல்லா சூடாகிடுச்சு, நான் கொட்டிக்கிறேன். இது வந்து கம்பு போட்டிருக்கேன், இதுவும் நல்லா பொறி மாதிரி பொரியும், பொரியல காமிக்கிறேன். கம்பும் பொறிஞ்சிருச்சு, நல்லா பொறிஞ்சா பொறி மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்கும். இந்த ஒரு நன்மை வருது பாருங்க, கொட்டிக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் பொறி மாதிரி நல்லா சூடு வர வெதுப்பிட்டு அப்புறம் ஆற வச்சு மிஷினில் அரைச்சிக்கிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ பொட்டுக்கல்லாம் லைட்டாக சூடு பண்ணால் போதும், ரொம்ப வேண்டாம், ஏன்னா சூடு இருந்தால் போதும் அரைக்கிறதுக்கு. ஒரு நாள் மெனக்கட்டு பண்ணி வச்சுக்கிட்டா 6 மாதத்துக்கு கூட இந்த மாவு கெடாது, நல்லாயிருக்கும், வச்சுக்கலாம். போது சூடாகிடுச்சு, எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்படி கலந்துட்டு ஆற வச்சுட்டு நல்லா சுடுது, மிஷினில் கொண்டு அரைக்க வேண்டிய. தனியாக வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டுக்கோங்க, வெதுப்பிட்டேன், சூடு வர வெதுப்பிட்டேன். தனியாக மிக்சியில் போட்டுக்கோ, அரைச்சிக்கிட்டு வந்துட்டு இதோட போட்டு கலந்துக்கலாம். பாருங்க, சத்து மாவு அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன், இந்த பையிலையும் இருக்குது. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.